செமினார் ஒர்க்க வந்து நான் என்னோட வெப்சைட்டுக்கு உங்களை வந்து அசைன் பண்ணிருக்கிறேன். நீங்க பிபிடி பிடிஎஃப் வேர்ட் ஃபைலாகவும் இப்போ அப்லோட் பண்ணலாம். ஸோ நேற்று வரைக்கும் சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது, இப்போ வந்து எந்த ஃபார்மேட்டும் அதில் அலோவ் பண்ணோம். பிடிஎஃப் பிபிடி ஃபார்மேட் வேர்ட் ஃபைல் எப்படினாலும் நம்ம போடலாம். உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற செமினார் வந்து பிபிடி ஃபார்மேட்ல எனக்கு அப்லோட் பண்ண சொல்லியிருந்தேன். பிபிடி பிபிடியாகவும் அப்லோட் பண்ணுங்க, அதர்வைஸ் அது பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி பண்ணலாம். தட் இஸ் டிபெண்ட் அப்பான் யுவர் சாய்ஸ். எனக்கு 10 to 15 ஸ்லைடு மினிமம் இருக்கணும். 10 to 15 ஸ்லைடு எக்ஸப்ட் யுவர் வெல்கம், அதாவது இன்ட்ரோடக்ஷன், சாரி உங்க பேஜ் நேம் டைட்டில் ஸ்லைட்ல இருந்து எண்டிங் தேங்க்யூ ஸ்லைடை தவிர ஒரு 10 to 15 ஸ்லைடு இருக்கணும். மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு நாளும் பண்ணலாம். அந்த சைஸ் வந்து நமக்கு 5 MB தான், அதுக்குள்ள எவ்வளவு நீங்க கம்ப்ரஸ் பண்ணி உள்ள பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. ஸோ இப்போ வெப்சைட்டுக்குள்ள லாகின் பண்றதுக்கு எப்படி அப்படின்னா, உங்க வெப் ப்ரௌசர்ல போய் வெப்சைட்டை டைப் பண்ணுங்க. ஸோ இந்த வெப்சைட்ல ஸ்டூடெண்ட் லாகின் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட் லாகின் இந்த ஐடி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இதை டைப் பண்ணி உள்ள போன உடனே சைனின் பேஜ் நமக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இதுல உங்க ரிஜிஸ்டர் மெயில் ஐடி விஓசி அப்படின்னு ஆரம்பிக்கிற மெயில் ஐடி, எனக்கு என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி, அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்க வாட்ஸ்அப் குரூப்லையும் நான் அனுப்பியிருந்தேன். அந்த மெயில் ஐடியை கொடுத்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ங்கிறத கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இதுக்கு வந்து மாறி இருக்கும், ப்ளூ கலர்ல மாறி இருக்கும். மாறின உடனே சப்மிட் பட்டனை கொடுங்க. உங்க மெயில் ஐடி கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. சப்மிட் கொடுத்த உடனே இந்த ஓடிபி கேட்கும். ஓடிபி சென்ட் டு யுவர் மெயில் ஐடி, உங்க இந்த மெயில் ஐடிக்கு இந்த மெயில் ஓடிபி அனுப்பியிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 120 செகண்ட்க்குள்ள நீங்க இந்த ஓடிபியை எடுத்துட்டு வந்து இதுல பேஸ்ட் பண்ணணும். ஸோ உங்க மெயில் ஐடிக்கு போங்க. இதுல ஒரு இந்த ஓடிபி வந்திருக்கும், தனவதி சி டாட் டியூடி அப்படிங்கிற மெயில இருந்து உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். அது வந்து என்ன அப்படிங்கிறத 337 இதை வந்து நீங்க காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணாலும் சரி, அல்லது 337 என்டர் பண்ணாலும், என்டர் பண்ணிட்டு இது வந்து முடிகிறதுக்குள்ள நீங்க கொடுக்கணும். அந்த டைமை பார்த்துக்கோங்க. ஸோ வெரிஃபை ஓடிபியை கொடுத்துட்டு வெரிஃபை பட்டனை இதை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அசைன்டு, என்ன ஒர்க் நான் உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்கனோ அந்த பேஜ் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். செமினார் 1 டைட்டிலோட நோட்ஸ் இதில் கொடுத்துருக்குது. என்னைக்கு அசைன் பண்ணின, லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இதில் என்ன, நான் அது வந்து ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கேன், யூனிட் 5 ஃபுல் நோட்ஸையும் பிடிஎஃபாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். டவுன்லோட் பண்ணி இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். இந்த டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நோட்ஸ் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த பேஜ் சப்மிட் ஒர்க் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து டைட்டில், என்ன டைட்டில் நீங்க செமினாருடைய டைட்டில் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, ஸோ நான் கொடுத்த அதே டைட்டில் அப்படியே அதில் இருக்கும், நீங்க இதில் சேஞ்ச் பண்ண முடியாது. நோட்ஸ், இந்த இடத்துல உங்க நேம் ரோல் நம்பர் என்ன கண்டிப்பா இதை கொடுக்கணும். ஸோ நீங்க இது சப்மிட் கொடுத்தாலே எனக்கு உங்க நேமோட காமிக்கும். சம்டைம்ஸ் எனக்கு அது சரியா ப்ராப்பரா காமிக்க மாட்டேங்குது. இருந்தாலும் நோட்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு உங்க நீங்க கொடுக்க வேண்டிய உங்க நேம் ரோல் நம்பரை போட்டுட்டு என்ன ஃபீட்பேக், என்ன கம்யூனிகேஷன், என்ன ரெக்கமெண்டே சஜஷன், உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஏதாவது டவுட்டு என்ன இருந்தாலும் நீங்கள் இதில் டைப் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு முன்னால் நேம் ரோல் நம்பரை கொடுத்துட்டு சப்மிட்டட் தேங்க்யூ மேடம் அல்லது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அது எனக்கு விசிபிளாக அங்கே காமிக்கும். இதில் நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல அட்டாச் டாக்குமெண்ட், அட்டாச் டாக்குமெண்ட்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபைல் லொக்கேஷன் நமக்கு காமிக்கும். ஸோ ஃபைல் லொக்கேஷனில் வேர்டு பிடிஎஃப் பிபிடி எல்லாமே நம்ம இதில் அப்லோட் பண்ணலாம். ஒரு பிபிடி ஸ்டூடெண்ட்ஸ் பிபிடி தான் இருக்கு. எனி ஒன் பிபிடி அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதுல வந்து இப்ப பேசிக் எஜுகேஷன் இந்த பிபிடியை நான் வந்து இப்போ அப்லோட் பண்றேன். ஓபன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும், பேசிக் எஜுகேஷன் பிபிடி. ஸோ இதுல வந்து நீங்க ஏதாவது டைப் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நாங்க உங்களுக்கு இங்க சப்மிட் பட்டன் எனபிள் ஆகும். அது வரைக்கும் இங்க சப்மிட் பட்டன் எனபிள் ஆகாது. இந்த மாதிரி நீங்க நோட்ஸ் ஏதாவது டைப் பண்ணதுக்கு அப்புறம் இது சப்மிட் பட்டன் எனபிள் ஆகும். தென் யூ கிளிக் சப்மிட் பட்டன்.
சோ இப்போ நீங்க சப்மிட் பண்ணி இருக்குறது எல்லாமே எனக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும் இப்போ இதல இருந்து பாத்தீங்களா நேமே இல்ல நோட்ஸ் எதுமே அவங்க கொடுக்கல இது யாரு அப்படிங்கறது நமக்கு தெரியல இந்த PDFல அவங்க நேம் இருந்துச்சுனா நாம எடுத்து பார்க்கலாம் யாரு அப்படிங்கறது அபிநயா வந்து 11:45 க்கு சப்மிட் பண்ணிட்டாங்க அபிநயா சோ இது வந்து உங்களுக்கு அப்லோட் ஆயிருக்குது இப்போ நீங்க ஃபைல்ல கொஞ்சம் நம்ம நேம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராப்பரா விசிபிலிட்டிஸ் இருக்கு இப்போ C2 பவர்பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டுருக்காங்க இதுல அபிநயன் போட்டுருக்காங்க ஆனா இந்த PPT ஃபைல் நேமே உங்க நேம் ரோல் நம்பரோட சிலர்லாம் போட்டுருக்கீங்க அப்படினா எனக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு வசதியா இருக்கும் இப்போ நான் இத டவுன்லோட் பண்ணி எடுக்கறேன்னு வெச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள சிலர்லாம் அழகா நேம் கொடுத்து போட்டுருக்காங்க இந்த பொன்னரசி ரோல் நம்பர் 93 னு கொடுத்துருக்காங்க கலை கல்பனா 58 இந்த மாதிரி நே ரோல் நம்பர் நேமோட கொடுத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்றதுக்கு எனக்கு வசதியா இருக்கு இல்லனா நான் இத ஓபன் பண்ணி பார்த்தாதான் உங்க நேம் என்னங்கறது எனக்கு தெரியும் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பிருந்தாவோடது இந்த வந்துருச்சு பிருந்தா பிருந்தாவோடது வந்துட்டு ஃபைல் நேம் உங்க நேம் நம்பரோட போட்டீங்கன்னா எனக்கு கரெக்டா இருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து வருதுன்னு நினைக்கிறேன் பிருந்தாவோடது வந்துருக்குது என்னோடது நான் இப்ப ட்ரை பண்ணி பார்த்தேன் அது வருதான்னு பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் நான் இந்த ஆப்ஷனை நான் மறுபடியும் வந்து என்ஹான்ஸ் பண்ண சொல்றேன் அந்த சப்மிட் பண்ண உடனே சப்மிட்டட் அப்படிங்கிற கம்யூனிகேஷன்ஸ் அது வந்ததுனா தான் கன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும் சப்மிட்டட்னு நான் இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் அது சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துச்சுனா தான் அது நம்மளுடைய நமக்கு கன்ஃபர்மேஷனா இருக்கும் நான் அதை மாத்த சொல்றேன் மற்றபடி சந்தியா நீங்க பண்ணிட்டீங்களான்னு பாருங்க எந்த லட்சியம் தேவி உங்க இருந்து வந்துருச்சு அனுஷ்யா தேவி ஸ்லைடுன்னு இருக்குது அனுஷ்யா தேவி ஸ்லைடு வந்துருச்சு PPT ல அனுப்பி இருக்கீங்க 15 ஸ்லைட்ஸ் இருக்குது ஐ ரிசீவ்டு யூ அனுஷ்யா தேவி நாக காயத்ரியோடது வந்துருச்சு சப்மிட்டோட செமினார் PPT அத சப்மிட் பண்ணுங்க இந்த PPT இருக்குன்னு வெச்சுக்கோங்க இந்த PPT-ய நீங்க ஜஸ்ட் அது கிட்ட கர்சர் கொண்டு போனாலே சைஸ் 1.36 MB அப்படிங்கறத காமிக்கும் இது என்ன சைஸ் அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்லோட் பண்ணுங்க சைஸ் கொஞ்சம் அதிகமா இருந்து இப்ப நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் வந்து 60 இருக்குது நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் 60 சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.36 MB மேக்ஸிமம் 60 ஸ்லைடு இருக்கிறதே 1.36 MB தான் இருக்குது 5 MB உங்களுக்கு எல்லாம் அதிகம் அவ்வளவு இது நீங்க போடவே இல்லை வீடியோ உள்ள வச்சீங்க அப்படின்னா தான் நிறைய நமக்கு காமிக்கும் 16 ஸ்லைட்ஸோட இது 1.36 MB தான் இருக்குது நீங்க அதை கூட கம்ப்ரஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல கம்ப்ளீட் பண்ணிருங்க ஆன் ஆர் பிஃபோர் 15th ஓகே தேங்க்யூ வெரி மச் இன்னைக்கு வந்து வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க வாட்ஸ்அப்ல இந்த ஷேர் பண்ணிக்கோங்க